ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோர்ஸ் ஆன் கம்ப்யூட்டர் கான்செப்ட்ஸ். இதில் நம்ம அவுட்புட் யூனிட்டில் ப்ரிண்டரை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். ப்ரிண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ப்ரிண்டர் என்பது ஒரு அவுட்புட் டிவைசஸ். அது ஹார்ட் காப்பி டாக்குமெண்ட்ஸ் அல்லது டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கிற ஸ்டோரேஜில் இருக்கிற டேட்டாஸை எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து ஃபிசிக்கல் பேப்பரில் வந்து ப்ரிண்ட் பண்ணி நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தரும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிண்டர்ஸ் எல்லாமே ப்ரைமரி அவுட்புட் டிவைசஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த ப்ரிண்டருடைய ஸ்பீட் பார்த்திங்கன்னா நார்மலாகவே பேஜஸ் பர் மினிட் பிபிஎம் ஆர் கேரக்டர் பர் செகண்ட் சிபிஎஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ப்ரிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து இம்பேக்ட் ப்ரிண்டர்ஸ், மற்றொன்று பார்த்திங்கன்னா நான் இம்பேக்ட் ப்ரிண்டர்ஸ் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. இதில் நம்ம இம்பேக்ட் ப்ரிண்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இம்பேக்ட் ப்ரிண்டர்ஸ், இந்த இம்பேக்ட் ப்ரிண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் எடுக்க வேண்டிய மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கை வந்து ஃபோர்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ப்ரிண்ட் பண்ணப்படும், அதாவது டைப் ரைட்டிங் மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரிண்டர்ஸ் வந்து பேப்பருக்கும் ப்ரிண்ட்டுக்கும் அந்த ப்ரிண்ட் ஹெட்டுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் கனெக்ஷன் வந்து இந்த ப்ரிண்டர்ஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ரிண்டர்ஸ் வந்து சில டைப் ஆஃப் வெரைட்டிஸில் வந்து வருது. என்னென்னு பார்த்திங்கன்னா லைன் ப்ரிண்டர்ஸ், ட்ரம் ப்ரிண்டர்ஸ், டெய்சி வீல் ப்ரிண்டர்ஸ், டாட் மேட்ரிக் ப்ரிண்டர்ஸ் அப்படின்னு வருது. ஸோ லைன் ப்ரிண்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லைன் ப்ரிண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக லைனாக ஒரு கேரக்டர்ஸ்க்கும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரிண்ட் எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் ப்ரிண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரிண்டருடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளவு ஹையாக இருக்காது, நாட் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரம் ப்ரிண்டர்ஸ். இந்த ட்ரம் ப்ரிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா சிலிண்டரிக்கல் ட்ரம் வந்து இதில் இருக்கு. அதில் வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ண வேண்டிய டேட்டாஸை வந்து உள்வாங்கி ட்ரம்மில் சுத்தப்பட்டு அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் வந்து ப்ரிண்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த ட்ரம் ப்ரிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ண வந்து இந்த ட்ரம் ப்ரிண்டர்ஸ் வந்து ரொம்ப பயன்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்சி வீல் ப்ரிண்டர்ஸ். இந்த டெய்சி வீல் வந்து ஒரு கேரக்டரை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ணும். இதில் வந்து ரவுண்ட் டிஸ்க் வீல் மாதிரியே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த வீலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீலை வந்து இங்க் ரிப்பன் வந்து கட்டப்பட்டு அதோட கனெக்டில் வந்து கனெக்ட் ஆகியே இருக்கும். இந்த ப்ரிண்டர்ஸோட ஹெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்சி வீல் ப்ரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரிண்டருடைய ஸ்பீட் பார்த்திங்கன்னா அபவுட் 100 CPS அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டாட் மேட்ரிக் ப்ரிண்டர்ஸ். இந்த ப்ரிண்டர்ஸில் வந்து நிறைய டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸ்லாம் சேர்ந்து கேரக்டர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபார்ம் பண்ண கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்து ப்ரிண்ட் எடுக்கிறோம். இந்த ப்ரிண்ட் ஹெட்டில் இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 to 1000 டாட்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஆர் இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த டாட் மேட்ரிக்ஸ் ப்ரிண்டில். ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ணி நமக்கு வந்து தருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸியாக இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும். ஸோ இதனுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா இன்ச்சுக்கு எவ்வளவு டாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதோ அதை பொறுத்து இதோட குவாலிட்டி வந்து இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நான் இம்பேக்ட் ப்ரிண்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ப்ரிண்டரில். ஸோ இந்த நான் இம்பேக்ட் ப்ரிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் வந்து ப்ரிண்ட் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சத்தம் இருக்காது அதிகமாக, நாய்ஸியாக இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பருக்கும் ஹெட்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் இருக்கும், ப்ரிண்ட் ஹெட்டுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் அண்டு ஹை குவாலிட்டி இதில் இருக்குது இந்த நான் இம்பேக்ட் ப்ரிண்டர்ஸில். ஸோ இந்த நான் இம்பேக்ட் ப்ரிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் வந்து கலர்ஸ்லேயும் வந்து ப்ரிண்ட் பண்ணப்படும். ஸோ இந்த நான் இம்பேக்ட் ப்ரிண்டர்ஸ் வந்து சில வகையாக பிரிக்கிறாங்க, சில நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கிது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ப்ரிண்டர், தெர்மல் ப்ரிண்டர்,
எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிண்டர், லேசர் பிரிண்டர், இன்ஜெட் பிரிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரிண்டரை பற்றி பார்க்கலாம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக பிரிண்டர்ஸை வந்து அதாவது டாக்குமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணும். அதாவது 250 பேஜஸ் பர் மினிட்டுக்கு வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரிண்டர் வந்து பிரிண்ட் பண்ணும். இதோட டெக்னாலஜி பார்த்திங்கன்னா பேப்பர் காப்பிரைட் டெக்னாலஜியில் இருந்து வந்தது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரிண்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தெர்மல் பிரிண்டர். இந்த தெர்மல் பிரிண்டர் பார்த்திங்கன்னா இதில் பிரிண்ட் எடுத்த வந்து பேப்பரை வந்து சூரிய ஒளியில் வந்து காட்டும்போது அதில் பிரிண்ட் பண்ணப்பட்ட லெட்டர்ஸ் வந்து அழிஞ்சிடும். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப புவர். அது மட்டும் இல்லாமல் இந்த தெர்மல் பிரிண்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் கால்குலேட்டரில் வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க இந்த தெர்மல் பிரிண்டர்ஸை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிண்டர். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு பிரிண்டிங் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் பிரிண்டர்ஸ் ஷாப்லலாம் இது வந்து பயன்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லோ காஸ்ட்டில் வந்து இது வந்து பிரிண்ட் பண்ண இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிண்டர் வந்து பயன்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா லேசர் பிரிண்டர். இந்த லேசர் பிரிண்டர் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் லேசர் லைட்டை யூஸ் பண்ணி அதை சார்ஜ் ஆன இங்கை வந்து பேப்பரில் பட வைப்பதன் மூலமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த பிரிண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்காக பிரிண்ட் எடுக்கவும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நிறையா பிரிண்டர்ஸை வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணவும் இந்த லேசர் பிரிண்டர் வந்து பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஜெக்ட் பிரிண்டர். இந்த இன்ஜெக்ட் பிரிண்டர் பார்த்திங்கன்னா ஸ்மால் ட்ராப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இங்கை வந்து பேப்பர் மேலே தெளிக்க விட்டு இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணி டெக்ஸ்டார் இமேஜஸ் வந்து ஃபார்ம் பண்ணி பிரிண்ட் வந்து எடுக்கப்படும். இந்த பிரிண்டரோட கேரேஜில் 50க்கும் மேற்பட்ட குட்டி ஓட்டைகள் இருக்கும். அதுலேருந்து தான் டிஃப்ரெண்ட் கலரில் இங்கு வந்து பேப்பரில் வந்து பட்டு நமக்கு தேவையான கேரக்டர்ஸ் வந்து இல்லை கிராஃபிக் பிக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி நம்ம வந்து இதில் வந்து பிரிண்ட் எடுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியாகவும் இந்த பிரிண்டர்ஸ் வந்து கலரில் வந்து பிரிண்ட் பண்ணவும் நமக்கு பயன்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவுட்புட் யூனிட்டில் வந்து பிரிண்டரை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.